எல்லோருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக போய்விட்டது சென்ற மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கம்னு வச்சுக்கிங்களா, சென்ற மாத கடைசி இந்த மாத தொடக்கம் ஒரு 2-3 நாள் அடித்த மழையில் சென்னை என்பது பெருவெள்ளக்காடாக போய்விட்டது. இதில் பல பேர் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானதை நம்ம படங்களில் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பெருவெள்ளத்தை பற்றி ஆழ்வார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை தந்திருக்கிறார், நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை தந்திருக்கிறார். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், ஆன்மீகம்னா ஏதோ ஒரு பஜனை பாட்டு மாதிரி, அதில் என்ன வாழ்வியலுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறோம். வாழ்வியலுக்கு நேரடியாக விஷயம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த அறிவியல் அந்த வாழ்வியலுக்கான சில நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் உள்ளே புதிந்து வைத்து தான் எழுதியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ங்கிறதெல்லாம் கூட சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி சொல்லாமல் இல்லை. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரியல் சுழற்சி முறையை ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி இந்த பெருவெள்ளத்தை பற்றி, இந்த பெருவெள்ளத்திலிருந்து பிழைத்து எழுவது எப்படி என்பதை பற்றி, இது சென்னைக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் அல்ல, எல்லாத்துக்கும் உள்ள விஷயம்தான். அதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டில் ஆழ்வார் எழுதியிருக்கிறாருன்னா நமக்கு ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருக்குது இல்லையா? ஆனால் அது உண்மைதானே. அது ஒரு நண்பர் கேட்டார், அதை கூடமா ஆழ்வார் எழுதியிருக்கிறாருன்ட்டு. ஆழ்வார் அப்படி தான் எழுதியிருக்கிறார், நம்ம அதிலிருந்து அந்த பாயிண்டை நம்ம எடுத்துக்கணும். சரி, என்ன தான் எழுதியிருக்கிறார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறார், எதையும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை காமிக்கிறார், வாழ்வியல் உதாரணத்தை தான் காமிக்கிறார். ஒரு மேடான நிலம், அந்த மேடான நிலத்தில் ஒரு சில பேர் சேர்ந்து கொண்டு ஒரு ஆழமான பள்ளத்தை வெட்டுகின்றார்கள். அந்த பள்ளம் சின்னதாக இருந்தால் குளம், கொஞ்சம் பெரிதாக இருந்தால் ஏரி, நீண்டு இருந்தால் அதற்கு வாய்க்கால், அகலமாகவும் நீளமாகவும் இருந்தால் அதற்கு ஆறு என்று பெயர். இது நீர்நிலை, நீர்வழிப்பாதை. அது தேங்கக்கூடிய இடம்தான் குளம், கிணறு, ஏரி. ஏரிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே பெரிய ஏரியை வெட்டுகின்றார்கள். எந்த இடத்துல? மேடான நிலத்தில். அதற்கு என்ன காரணத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், மழை வரும், மழை வந்தால் சமதரையிலே ஓடி அது வீணாக போய் கலந்து கடலிலே கலந்து விடும், இல்லாட்டி எங்கேயும் உபயோகம் இல்லாமல் போயிடும். அப்படி மழை பெய்கின்ற காலத்தில் நாம் இதை போல ஒரு பள்ளம் ஏரியை வெட்டு வைத்தால் அது பயன்படும் அல்லவா, அதற்காக நான் வெட்டுகிறேன் அப்படி என்றுட்டு அவர் சொல்றார். உடனே சொல்றார், ஏன் மழை எங்கேயா பெய்யுது, நீ வேறு வெற்றியே. அப்ப அவர் நுட்பமான கருத்து சொல்றார், இத பாருங்க, நான் ஏறி வெட்டி வைக்கிறதால மழை பெய்யணும் எனக்கு கட்டாயம் கிடையாது. என்ன சொல்றாரு பாருங்க, நான் ஏறி வெட்டி வைக்கிறதால மழை பெய்யணும்ங்கிறது கட்டாயம் கிடையாது, ஆனா மழை பெஞ்சா ஏறி வெட்டி வச்சா தானே அந்த தண்ணி நிற்கும். எப்படி சொல்றாரு பாருங்க, மழை பெய்வது என்பது ஏறி வெட்டி வைத்தாலே மழை பெய்து விடாது, உடனே வருண பகவான் கண் திறந்து பார்த்து விட மாட்டான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மழை பெய்கின்ற பொழுது நாம் அந்த மழையையும் மழை தண்ணீரையும் எதிர்கொள்வதற்காகவும், தேக்கி வைத்து பின்னால் பயன்படுத்துவதற்காகவும், மக்களுக்கு உபயோகமாக இருப்பதற்காகவும் இன்றைக்கு நான் இந்த ஏரியை வெட்டி வைக்கிறேன். என் காலத்தில் கூட மழை பெய்யாமல் போய்விடலாம், ஆனாலும் நான் இதை தயார் செய்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அழகான விஷயத்தை சொல்றார். வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பெய்கிப்பார் மற்று அப்படின்ட்டு பாட்டு. வனத்திடரை, வனத்திடர்னா இந்த காடு மேடாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏரியாம் வண்ணம் இயற்றும், ஒரு ஏரி போல குழிது வண்டி இயற்றுதல்னா அதை கட்டுதல் அர்த்தம். செய்யுள் இயற்றுதல் சொல்றோம் இல்லையா, செய்யுள் கட்டுதல், பாட்டு கட்டுதல், அந்த மாதிரி ஏரி கட்டுதல், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்ற. இயற்றும் வண்ணம் இதுவல்லால், இதை தவிர மாறியார் பெய்கிற்பார் மற்று, அது என்னைக்காவது மழை பெய்யட்டுமே,
ஆனா மழை பெய்யும்போது அதை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? எதை பத்தியும் கவலைப்படாம மழை பெஞ்ச உடனே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மழை காலம்னா ஒரு நாலு அண்டா குண்டா எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் சொல்ற இது ரெண்டு வரி பாத்தீங்கன்னா உலகியல். ஆனா ஆழ்வாருக்கு இந்த உலகியலை சொல்லி அப்படியே ஆன்மீகத்துக்கு கொண்டு போக வேண்டும் அல்லவா? இதே மாதிரி அவர் என்ன சொல்றார், இறைவன் உன்னுடைய மனதிலே வந்து தங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றான். எப்படி வந்து மழை பெய்யும் போது ஒரு ஏரி வெட்டி வைத்தால் அந்த மழை நீரை ஏரியில் நீ சேமித்துக் கொள்ள முடியுமோ, நீ வாங்கிக் கொள்ள முடியுமோ, நீ ரிசீவ் பண்ணக்கூடிய முடியுமோ, அதே மாதிரி இறைவன் வந்தால் ஒரு விருந்தாளி வந்தா ரூம் தயார் பண்ணி வைக்கிற மாதிரி, ஏன்னா நமக்கு இறைவன் எங்க வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறதால அந்த குப்பையா போட்டு வச்சிருக்கிறோம். தூயோமாய் வந்து அப்படின்னு சொன்ன இல்லையா, மன தூய்மை நீரால் அமையும், மன தூய்மை வாய்மையால் காணப்படும், புற தூய்மை நீரால் அமையும் சொன்ன மாதிரி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவன் வசிக்கும் உள்ளம் அப்படின்னு சொல்ற, உள்ளத்துள் உள்ளான்ட்டு ஆழ்வாரே பேசுறார், வெள்ளத்தில் உள்ளான் உள்ளத்தில் உள்ளான்ங்கிறார். அதனால இது தயார் பண்ணி வச்சுக்கணும், வந்தாய் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் என்று சொல்றாரு இல்லையா. அப்ப நீ இதை தயார் பண்ணி வச்சுக்கோ. நீ அப்படி தயார் பண்ணி வச்சுக்கிறதால இறைவன் வரணும் என்கிறது ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. ஆனா வந்த எங்க தங்குவாம, மழை பெஞ்சா ஏரியில தங்குறதுக்கு ஏரி ரெடி ஆகிற மாதிரி உன்னுடைய மனதை ஏரி போல் நீ நன்று தயார் நிலையில் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இறைவன் வருகின்ற பொழுது உன்னுடைய மனதிலே தங்குவதற்கு எந்த இடர்பாடும் இருக்காது. என்ன சொல்றாரு பாருங்க, தனக்கடிமைப்பட்டது தான் அறியான் ஏலும் மனத்தடைய, மனத்து அடைய ஒரு ஏறி போல அவரை வந்தா உள்ள ரிசீவ் பண்ணிக்கணுமா, மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏறியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பெய்கிற்பார் மற்று. இதை விட எப்படி சொல்ல முடியும்? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டே கொடுத்துறாரு. இப்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் நம்முடைய அந்த மனதை நம்ம நிர்வாகம் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்கிறார். இறைவன் வந்தால் அவனை வரவேற்பது போல் மனதை தயார் செய்து கொள், மழை வந்தால் அதனை சரியானபடி வரவேற்பதற்காக ஏறி கட்டுவது போல இரண்டு ரெண்டையும் ஒன்னா இணைக்கிறார். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட், அப்போ வருமன் காப்போம் என்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அதுதானே ஆழ்வாருன்னு சொல்றாரு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்கிற பாட்டு தானே இது. அதனால இதுக்கு நீ எப்பயுமே தயார் நிலையில இருக்கணும். மானிட பிறவியாய் இருக்கிறவர் பிறந்து விட்டவர்கள் இந்த ஆன்மீகத்து உணர்வை வரவேற்பதற்கு தயார் நிலையில தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதே தயார் நிலை எப்பொழுது இருந்தால் எந்த இடர்பாடும் வராது, அது மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும். பல ஏரிகள் நீர்நிலைகள் காணாததால் என்ன ஆயிடுச்சு, தண்ணீர் போறதுக்கு வழி இல்லாமல் அது நம்மளை ஒரு பதம் பார்த்துடுச்சு. இதுதான் உண்மை ஆயிரம் இருந்தாலும் கூட இல்லையா. அப்ப தயார் நிலையில் இருக்கும்போது அதாவது அந்த ஏரியில எவ்வளவோ ஏரி இருந்ததுன்னு சொல்றாங்க, அந்தந்த ஏரியில போய் அதை அடைய போகுது இல்லையா. இதைதானே ஆழ்வார் சொல்றாரு. இப்ப ஆழ்வார் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே மழை பெஞ்சா தேங்கிறதுக்கு அங்கங்க கரெக்டா நீ வாட்டர் பாடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைன்னு சொல்றாரு. வாட்டர் பாடி ரெடி பண்ணி வை, உன் பாடியில் இருக்கிற மனசையும் ரெடி பண்ணி வை, இங்க தண்ணீர் புகுந்துக்கும் அங்க தண்ணீர் போற. ஏன்னா ஆண்டவனுக்கு தண்ணீர் அன்னிட்டே பேர், தீர்த்தன் அன்னிட்டே பேர். அந்த தீர்த்தம் வந்தா ஏரியில தங்குற மாதிரி உன்னுடைய மனம் என்னும் ஏரியிலே அந்த தீர்த்தனாகிய எம்பெருமானும் தங்குவான் என்பதை ரொம்ப எளிமையா சொல்றார். இதை விட யாரு சொல்ல முடியும்? நம்ம இதையும் எடுத்துக்கணும், வாழ்வியலும் இதுல இருக்கு ஆன்மீகம் இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்வாங்கு வாழலாமே.